ஹே டியூட்ஸ், என்னடா வீடியோ காலில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இனிமேல் வந்து நீங்கள் வீடியோ கால் பண்ணிக்கிட்டே வந்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சருங்க எதில் தெரியுமா இருக்கு? நம்ம இன்ஸ்டாகிராமில் தாங்க இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து புது அப்டேட் வந்துட்டுருக்காங்க. ஸோ அது பேர் தான் இன்ஸ்டாகிராம் வாட்ச் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ கால் பண்ணிவிட்டு அதிலே வந்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த எப்படி பண்ணுறது, வீடியோ கால் பண்ணிவிட்டு எப்படிப்பா வீடியோஸ் பார்க்குறது அப்படிங்கிற எல்லா விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஸ் யூஷுவல், அப்டேட் பண்ணுங்க உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எல்லாருக்குமே இந்த ஃபீச்சர் வந்து வரும். ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது காண்டாக்ட்டில் போங்க. யாருக்கு வந்து நீங்கள் வீடியோ கால் பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காண்டாக்ட்டில் போங்க. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் காண்டாக்ட்டில் போயிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவலாக வந்து வீடியோ கால் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து வீடியோ கால் வந்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு ஃபோனில் வந்துட்டு அந்த கால் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இங்கே பாருங்கள், வந்து கால் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து வீடியோ கால் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மீடியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மீடியா கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 4-5 டேப் மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா ஃபஸ்ட் ஒன் டிவி ஷோஸ், அதாவது இன்ஸ்டாகிராமே பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இருக்குது. அப்புறம் IGTV வீடியோஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்கல்ல இன்ஸ்டாகிராமில், ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சேவ்டு போஸ்ட், ஏதாவது நீங்கள் போஸ்ட்டை சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சஜஸ்டட் போஸ்ட், அதாவது இன்ஸ்டாகிராமே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க இந்த போஸ்ட் வீடியோஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள். ஸோ நான் இப்போ இந்த கார்ட்டூன் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே ப்ளே பண்ணாமே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், கிளியராகவே இருக்குது, எந்த வந்து லேக்குமே கிடையாது. இங்கே எப்படி வீடியோ ப்ளே ஆகுதோ அதே மாதிரியே வந்துட்டு அங்கேயுமே தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் கால் பண்ணவங்க தான் வந்துட்டு மீடியா வந்து மாற்றணும் அப்படின்ட்டு இல்லை, அந்த சைடில் இருக்கிறவங்க கூட வந்துட்டு ஏதாவது வீடியோஸ் வந்து மாற்றலாம். ஸோ இப்போ அந்த சைடில் இருக்கிறவங்க வந்து வீடியோ மாற்றுறாங்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த சைடு வந்து டிவி ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணி ஒரு வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அது கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உடனே வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து மாற்றிக்கலாம். ஒருத்தர் தான் மாற்றணும், கால் பண்ணாமல் தான் மாற்றணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை, யார் வேணாலுமே மாற்றிக்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட இன்னமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு அப்புறம் இன்னுமே இது பண்ணலாம். அப்புறம் வந்து வால்யூமை கூட நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது பேச பிடிக்கல அப்படின்னா வால்யூம் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் கேமரா ஒரு ரொட்டேட் பண்ணலாம், அதாவது அந்த சைடு வந்து திருப்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்னொரு வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஸோ நம்ம வார்னர் புட்டபொம்மா டான்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வீடியோஸை நான் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ கால் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஜாலியாக இருக்கலாம். ஸோ இந்த அப்டேட் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, ஸோ அந்த எஃபெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து. ஸோ நெக்ஸ்ட் டிவி ஷோஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 15 minutes வீடியோ கண்டென்ட் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் அது போக வந்துட்டு ஏதாவது நீங்கள் வந்து கிரிக்கெட் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீடியோஸுமே வந்துட்டு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது IGTV யார் யார் ஏதாவது ஒரு சேனல் வந்துட்டு அந்த கிரிக்கெட் வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ கிரிக்கெட் லவர்ஸ்க்கு வந்துட்டு இது நல்ல இதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் எனக்கு இல்லாத வீடியோஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் நீங்கள் வந்துட்டு வீடியோ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ரிமூவ் கொடுத்துருக்கேன். ரிமூவ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போகும். பாருங்கள், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் அப்படிங்கிறது டுக்க ஃபோட்டோ அப்படின்னு இந்த ஃபோன்லேயே காட்டுது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நாடகம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்க எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா அப்புறம் மேலே நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் உங்கள் ஃபேஸை காட்ட பிடிக்கல அப்படின்னா மேலே நீங்கள் வீடியோ சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணினா வந்துட்டு உங்கள் ஃபேஸை வந்து மறந்துடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து வீடியோ மட்டுமே பார்த்துக்கலாம். ஸோ இது வீடியோஸ் மட்டும் பார்க்குறதுல போஸ்ட் கூட வந்து பார்த்துக்கலாம் பாருங்க. போஸ்ட் எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் கூட இருக்குது, அதுவுமே பார்த்துக்கலாம். வீடியோஸ் தண்ணி ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த பக்கம் வீடியோ சர்ச் பண்ணிட்டுருக்கேன், அந்த சைடு பாருங்களா என் ஃபேஸ் மட்டும் தான் காட்டுது, நான் வீடியோ சர்ச் பண்ணுறது வந்து காட்டவே இல்லை. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து நல்லா இருக்குங்க.
ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு சுரரை போட்டு வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ சுரரை போட்டு ஒரு டயலாக் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து நான் லைக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து அதையுமே வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் அது கூட வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டியூட்ஸ் எப்படி இருக்குது? அதாவது வீடியோ காலில் வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி வீடியோஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ கால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ நான் ட்ரை பண்ண வரைக்குமே வந்து எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவ்டு போஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோஸுமே வரமாட்டேங்குது. நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து சேவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது வந்து காட்டவே இல்லை. ஸோ அது ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சா அந்த டாபிக் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா ஒரு லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே டியூட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை. மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.